தண்ணீரை வச்சு செக் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டிசி மோட்டார் வாட்டர் பம்ப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று, பெரிய இன்ஜெக்ஷன் ஒன்று, அதோட டிசி மோட்டர் ஒன்று, அதோட பென் ஒன்று, ஒரு வேஸ்ட் பேப்பர் ஒன்று, ஷீட்டு பேப்பர் ஷீட்டு. வாட்டர் பம்பை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இன்ஜெக்ஷன்லேருந்து மோட்டருக்கு தேவையானதை ஃபிட் பண்ணிக்கிறோம், கியர் லைன் ரெடி பண்ணிக்கிறோம், வாட்டர் தள்ளக்கூடியது ரெடி பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறோம், தனியாக எடுத்துகிட்டு இந்த லப்பரை வெளியே எடுத்துடுறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் கத்தி வச்சுருக்கேன், எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம், இது நமக்கு தேவையில்லாதது. லாஸ்ட்டு இந்த எண்டில் இருக்குல்ல அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வாசர் பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா எம்ரி ஷீட் வச்சு எதை கட் பண்ணாலும் நம்ம எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சிக்கிறோம். எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சாச்சு, கட் பண்ணதை எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சாச்சு. அதே போல் நம்ம கியர் லைனுக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம எந்த சைஸ் தேவைப்படுதோ, தண்ணி தள்ளக்கூடியது எந்த சைஸோ அந்த சைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையானது இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம், ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு இதையும் எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சிக்கிறோம், ஒரே ஈவனாக இருக்கிறதுக்காக எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சிக்கிறோம், ஒரே ஈவனாக தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கத்தி வச்சு கொஞ்சம் ஓரங்கிற பிசுலாம் கொஞ்சம் தீத்தி எடுத்துக்கிறோம், எனக்கா நமக்கு ஃப்ரீயாக தண்ணி தள்ளுன்றதுக்காடி. ஒரே இவனும் நம்ம தீட்டி எடுத்தாச்சு, டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா சென்டர் போர்ஷன் வச்சு டிசி மோட்டர் உட்கார முள் உட்காரத்துக்காண்டி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். சென்டர் போர்ஷன் கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக ஹோல்ஸ் போடுவோம். ஹோல்ஸ் போட்டாச்சு, மோட்டர் டிசி மோட்டருடைய முள் கரெக்டாக உட்காரத்துக்காண்டி ஹோல்ஸ் போட்டாச்சு. சென்டர் பாயிண்ட் வச்சு கரெக்டாக ஹோல்ஸ் போட்டாச்சு கியர் லைன் உட்காரத்துக்காண்டி. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆப்போசிட் சைடில் அங்கே ஒரு பாக்ஸ் மாரி கட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் ஏன்னாக்கா கரெக்டாக தண்ணி தள்ளுறதுக்காண்டி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி சென்டரில் வரும்ல அந்த தண்ணி இதுலேருந்து போகிறதுக்காண்டி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சென்டர் பொசிஷனில் கரெக்டாக தண்ணி வந்து உள்ளே வர்றதுக்காண்டி நம்ம கியர் லைனில் கட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்துங்க. சென்டரில் கரெக்டாக உள்ள சைடு தண்ணி கரெக்டாக உள்ளே வந்து கீர் தள்ளுறதுக்காண்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம லப்பரில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம், டிசி மோட்டர் கரெக்டாக ஃபுல்லாக ஃபிட் ஆகிறதுக்காண்டி ஒரு லப்பரில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். லப்பரில் சென்டர் போர்ஷனில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம், டிசி மோட்டர் கரெக்டாக உள்ளே போகிறதுக்காண்டி. வாட்டர் உள்ளே வந்து டிசி மோட்டர்லேருந்து டிசி மோட்டர் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சென்டர் போர்ஷனில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்து நம்ம இந்த லப்பரில் உள்ள கார்னர் லாஸ்ட் கார்னரை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம லப்பர் பாதியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம மோட்டரில் ஃபிட் பண்ணிக்கிறோம், வாட்டர் வந்து லீக் ஆகாமல் இருக்குது மோட்டரில், டிசி மோட்டரில் உள்ளே போகாமல் இருக்குதுக்காண்டி லப்பர் மேலே ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த தண்ணி தள்ளுறதுக்காண்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கியர் லைனு, அதையும் ஃபிட் பண்ணிக்கிறோம். கியர் லைன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இன்புட் லைனும் அவுட்புட் லைனும் நம்ம எடுத்துக்கிறோம், ஹோஸ் லைன் ரெடி பண்ணிக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு இது தேவையில்லாத இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சென்டர் பொசிஷன் வச்சு ட்ரில் போட்டுக்கிறோம், தண்ணி இன்புட் வர்றதுக்காண்டி ட்ரில் போட்டுக்கிறோம். சென்டர் பொசிஷன் வச்சு ட்ரில் போட்டுக்கிறோம், இன்புட் லைன் ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்து நம்ம அவுட்புட் லைன் பாதி ஆஃபில் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம்.
ஃபுட் லைனும் ஓவர் ஸ்பூடாச்சு. அடுத்து நம்ம இதை ஃபினிஷிங்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓரம் போ சைடில் இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பிளேட் வச்சு கட் பண்ண முடியல, அதனால் ஃப்ரேம் வச்சு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் சுத்தமாக. நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்கு மேலே எமர்ஜி வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறோம், மேலேயும் தேய்ச்சிக்கிறோம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். அதில் வந்து நம்ம பெண்ணோடைய மூடியை வச்சு ஃபிட் பண்ணிக்கிறோம். வாட்டர் லீக் ஆகாத அளவுக்கு ஒட்டிக்கிறோம். இது கூல் ஆகணும், கூல் ஆகட்டும். அடுத்து நம்ம அவுட்புட் லைனையும் ஒட்டிக்கிறோம், ஃபிட் பண்ணிக்கிறோம். ஒட்டியாச்சு, அது ஒரு 1 செகண்ட் கூல் ஆகட்டும். இன்புட் லைனையும் கொடுத்தாச்சு, அவுட்புட் லைனையும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம டிசி மோட்ரு பவர் லைன் எடுத்துக்கிறோம். சால்டரிங் பண்ணிக்கிறோம் 2 லைனையும். கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சால்டரிங் பண்ணிக்கிறோம். ஒரு லைன் சால்டரிங் பண்ணியாச்சு, அடுத்து இன்னொரு லைனும் சால்டரிங் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பண்ணியாச்சு 2 லைனும், 2 லைன் சால்டரிங் பண்ணியாச்சு. டிசி மோட்டர் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பம்பை ஃபிட் பண்ணிக்குவோம். பம்பை ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சென்டர் பொசிஷனுக்காக 2 அட்டை ஃபிட் பண்ணிக்கிறோம். மோட்டர் சைடு சைடாக இருக்கும், அதுக்காண்டி நம்ம 2 அட்டை ஃபிட் பண்ணிக்கிறோம். மேலே கொடுத்தாச்சு, அதே போல் கீழேயும் கொடுத்து சைட்லேயும் கொடுத்துக்குறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாட்டர் பம்ப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க தண்ணியில் வச்சு செக் பண்ணிக்கலாம், தண்ணியில் வச்சு செக் பண்ணிக்கலாம். வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.